குபேர சிலையில் மறைந்திருக்கும் மர்மங்கள். ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதெல்லாம் பலரும் வீடுகளில் குபேரர் சிலையை வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். சிலர் இந்த சிலையை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். மேலும் சிலர் குபேரர் சிலையை வெறும் அழகிற்காக வீட்டின் வரவேற்பு அறையில் வைத்திருக்கிறார்கள். ஆக குபேரர் சிலையை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அந்த சிலையை அழகுக்காகவும் வைக்கலாம் அல்லது வழிபாடும் செய்யலாம். இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. எது எப்படி இருந்தாலும் குபேரர் இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை. நமது வீடுகளில் குபேரர் சிலையை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், மேலும் குபேரரின் உருவச் சிலையானது எந்த வடிவத்தில் இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் என்று பார்ப்போம். ஆக இன்றைக்கான இந்த பதிவு அனைவருக்குமே பயனானதாகவும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் என்பதால் முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள். குபேரர் சிலையானது பல வடிவங்களில் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். அதிலும் குறிப்பாக இரு கைகளையும் உயர்த்தியவாறு பெரிய தொப்பையுடன் இருப்பது, மேலும் காசு பையை மாட்டிக்கொண்டு இருப்பது போலவும் நாம் பார்த்திருப்போம். இதையும் தவிர்த்து அவரின் உருவப்படங்கள் பல்வேறு வடிவங்களிலும் இருக்கின்றன. அதிர்ஷ்டம் உங்களை நாடி வர உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் குபேரரின் சிலையை தெரிவு செய்து கொள்ளலாம். வீடுகளில் ஒற்றை குபேரர் சிலையை வைப்பது காட்டிலும் இரட்டையாக வைத்தோம் என்றால் அது இன்னும் சிறப்பை கொண்டு வரும். அதிலும் இரண்டு கைகளையும் உயர்த்தியவாறு இருக்கும் குபேரர் சிலையை வாசலை பார்த்தவாறு வைத்தோம் என்றால் குறைவில்லா ஐஸ்வர்யத்தை அது நமக்கு தந்த வண்ணமாகவே இருக்கும். இரண்டு கைகளையும் உயர்த்தியவாறு சிரித்து கொண்டிருக்கும் குபேரரின் சிலையானது உங்கள் வீட்டில் இருக்குமாயின், அப்படியென்றால் அவரின் இரண்டு கைகளிலும் ஒரு ரூபாய் நாணயத்தினை கீழே விழாதபடி வைத்திருங்கள். இந்த குபேரர் சிலையானது நீங்கள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது அந்த குபேரர் சிலையானது உங்கள் கண்களில் நன்கு படும்படி இருக்க வேண்டும். இவ்வாறு குபேரர் சிலையை வாசலை பார்த்தவாறு வைத்தோம் என்றால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருகச் செய்யும். அப்படி உங்கள் வீட்டில் இரண்டு குபேரர் சிலை இருக்குமாயின் ஒன்று வாசலை பார்த்தவாறும் மற்றது கிழக்கு பார்த்தவாறும் வைப்பது எப்பொழுதுமே அது உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டு வரும். பண மூட்டையை சுமந்தவாறு இருக்கும் குட்டி குபேரர் சிலையை நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் உள்புறம் பார்த்தவாறு வைத்தீர்கள் என்றால் குறைவில்லா ஐஸ்வர்யம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். குபேரர் சிலையை வீட்டில் வைத்திருப்பவர்களும் அதே சமயம் இப்பொழுதுதான் அவரின் சிலையை புதிதாக வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இன்றைக்கான இந்த பதிவு உண்மையிலேயே பயனானதாகவே இருக்கும். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கும் அதே சமயம் எங்களின் பதிவுகளுக்கு ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்குமே எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பயனான பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் அரசனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.